இதுதான் பழைய செட்டப் ஃபுல்லாகவே. இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போட்டாச்சு ரூம், புது ரூம் இதுதான். எல்லா மீனும் எடுத்து வந்து இங்கே ஃபுல்லாக அடக்கி வச்சிடும் ஃபுல்லாக. என் நேம் வந்து பாலாஜி. என் ஃபார்ம் நேம் வந்து பிஜிபி அக்வா கிங்டம். இது பார்த்தீங்கன்னா திருவொட்டியூர், அங்கே லொக்கேஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ செட்டப் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 செட்டப் தான் இருந்துச்சு, இப்போ 4 இருக்கும் போட்டிருக்கோம். ரேக்கு மேலே வந்து பேபிஸ்லாம் க்ரூமிங் போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே க்ரூமிங்ஸ் வந்து ஜிபி தான் க்ரூமிங்ஸில் இருக்குது. எல்லாமே டாப் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போன மந்த்தே சேல் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால ஃபுல்லாகவே காலி பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. இப்போ க்ரூம் பண்ணின்னு இருக்கோம் இந்த பீஸ்லாம். அது லாஸ்ட்டில் இருக்குது கேஎம் தான். இன்னும் எவ்வளோ சைஸ் வரைக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் மேலே இருக்கங்கூட வரும். இப்போ இங்கே ஒரு ஜிபி இருக்கு பாருங்க பேரண்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் காக்க எஸ்ஆர்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பீசஸ் கிட்டே இருக்குது. நேற்று தான் வந்தது ஃபுல்லாகவே. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் லைட்டாக, இன்னும் கலரேஷன் வரும் இன்னும் போக போக. இப்போ அங்கே இருக்க இருக்கு ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து எத்தனை வருஷம் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்களா? நான் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்கும். சேல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன் சேல்ஸுக்கு. ஸோ டெலிவரி நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க? டெலிவரி இப்போ எல்லாமே ஹோம் டெலிவரியே பண்ணி விட்டுருவோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிப்போ அங்கே வந்து இறங்கி எடுக்க தெரியல, அதனால் இப்போ எல்லாமே ஹோம் டெலிவரி ப்ரொபோஷன் கொரியர்லேயே வந்துடுது. இது மாதிரி ரொம்ப லாங்காக அனுப்புறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் ட்ரெயினில் போட்டு அனுப்பிச்சிடுவோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேபிஸ்லாம் எஸ்ஆர்டி பார்த்தீங்கன்னா ஒரு 300-500 அப்படி கொடுத்துருந்தோம். இப்போ எஸ்ஆர்டி பேபிஸ் காலி, எல்லாமே இம்போர்ட்டட் கேட்குறனால தான் இம்போர்ட்டட் இறக்கி வச்சுருக்கோம். எல்லாமே மான்ஸ்டர் காக்கு. ஜிபிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஜிபிஸும் இருக்குது. இப்போ ஜிபிஸும் மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் கலர் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தான் இருக்கும், 1 இன்ச்லேயே 8 பாப் இருக்காங்க. இதுக்கும் லைட் போடல. இது தாய் சில்க்கு. இப்போ ரூம் டெம்பரேச்சர் இதுக்காக தான் ரூம் கட்டேன். ரூம் கட்டி அந்த டெம்பரேச்சர் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கேயும் அந்த தண்ணி அந்த சில்னஸ் வந்துடுது. என்ன தான் லைட் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஹீட் பண்ணாலும் அந்த சில்னஸ் வருது. ஓகே, இந்த கிளைமேட்டில் வந்துட்டு அவங்க என்ன மாதிரிலாம் நம்ம கேர் பண்ணணும்? நார்மல் தான், ஹீட்டர் மட்டும் மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான். டெம்பரேச்சர் அதான் நைட்டு போட்டுட்டு காலையில் ஆஃப் ஆனால் கூட போதும் டெம்பரேச்சருக்கு. நம்ம நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கிறனால பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் பார்த்திங்கன்னா இப்போ 12,000 ரூபா மேலே வந்துடுது. அதனால தான் இப்போ இந்த ரூமே போட்டோம். இந்த ரூம் போட்டுட்டு மேலே இப்போ சோலார் ஃபுல்லாக போட்டு வச்சு 3 கிலோவாட்ஸ் சோலார்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஆ பாருங்கள், இது வந்து கம்ஃபா ரெட் பேஸு. இது ஜிபி, இது நம்ம ஃபேமிலி அந்த குட்டிங் தான். இப்போ மேல் பார்த்தீங்களா அதோட லைனேஜ் வந்து ஃபீமேல் இருக்குது அங்கே இருக்குது. இது வந்து நம்ம அந்த ஃபுல் டெக்ஸஸ் உள்ள ஜிபி உள்ள மேல். இது வந்து வேஜான்னு சொல்லிட்டு இருக்குது ஃபிஷ்ஷு, அது ஜிபி அந்த எஃப்1 வரும் கம்ஃபா, அதுக்காக பில்ட் போட்டிருக்கோம். இந்த சைடாக இருக்குப்பாங்க மான்ஸ்டருக்கு. இது இம்போர்ட்டட் லைன் தான். எல்லாம் AAA சைஸ் வரும், நல்லா எட் பெருசாக தெரியல. இங்கே எல்லாமே ஃபீமேல்ஸ் இருக்குது, ஃபீமேல் நிறைய இருக்குது சேல்ஸுக்கு. ஏன்னா ப்ரீடிங் அது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தான் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். மேல் எல்லாமே கொடுத்தாச்சு, ஃபீமேல் தான். ஃபீமேல் சேல்ஸே பண்ண மாட்டோம் அவ்வளோவா. இப்போ ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கனால கொடுத்துடலான்ட்டு. இதுவும் எஸ்ஆர்டி மேல் தான். இது ஜிபி அல்பினியம் ஒயிட்னு சொல்லிட்டு வரும் அந்த லைனேஜ். இது ரெட் கேப்,
இந்த தலைமட்டமும் ரெட்டாக வரும். இதுவும் ஜிபி தான், ரெட் பேஸ் உள்ள ஜிபி, ஜுவல் கலரில் வரும், எல்லோ பாதி ரெட்டு பாதி. கீழே இருக்கலாம் கேமல் பேஸ். இதுவும் நம்ம ஃபார்மில் வந்தது தான். இருக்குது பேரண்ட் மேலெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கோம். இப்போ இவங்க வந்துட்டு ப்ரீடிங்காக, ஆமாம் இது சும்மா சும்மா இப்போ தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம், எப்படி இருக்காங்கன்ட்டு. அதனால தான் ஃபீமேலில் நார்மல் ஃபீமேல் போட்டிருக்கேன். கீழே எஸ்ஆர்டி தான் இருக்குது, அதுவும் சும்மா ஒரு செட்டப் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஆமாம், இது நம்ம ஃபார்மில் வளர்ந்த ஜிபி தான், இது குட்டி தான், குரூமிங் இருக்கும். அது சைடு நிற்காது, இது ஒரு பாக்ஸ் பாடி. இது நிற்க வச்சு பார்த்தா தான் தெரியும் அது கலர் பேர்ல்ஸு எல்லாம். ரொம்ப கிட்ட போனீங்கன்னா பின்னாடி பின்னாடி ஓடிடும். அது F3 கிரேடு கொஞ்சம் அப்படியே ஆகும். இது கம்ஃபர்ட் F3. இது நம்ம ஃபார்ம் இந்த ஜிபி ஜிபி கேமில், இதுவும் F3, இதுவும் F3. ஆமாம் தெரியவே தெரியாது, எல்லாமே குரூமிங்கில் இருக்கல மேலே. கிட்ட கேமரா தான் ஓடிடுங்கலாம். இது ஃபீமேல், இப்போ தான் எக்லே பண்ணியிருக்கு, நல்லா ரெட் பேஸு, எல்லாமே நல்லா ஃபுல்லாக ஹைப்ரிடு, எல்லாமே ஹைப்ரிடு ஜிபி, ஃபுல் பேர்ல்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் எல்லாமே ஃபேண்டா ஆரஞ்சு கலரு, மேங்கோ எல்லோ, இது மாதிரி எல்லா கலர்ஸும் இருந்தது. இது ஒரு பாக்ஸ் பாடி, கீழே இருக்குது ஒரு கேம் இல்லை, அதோட லைன் ஜிபி. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரண்டில் ஒரு ஜிபி குட்டி, அது இதெல்லாமே ஒரே லைன் தான். இப்போ கீழே பார்த்தீங்களா அந்த மாதிரி, அதுலேருந்து எடுத்தது லைனு. இப்போ தான் க்ரூமிங் போட்டிருக்கேன், கிட்டே பார்க்க முடியாது, எல்லாம் ஓடிடுங்க. கொஞ்சம் என்னாலும் அதை இதெல்லாம் ஃபீமேல் தான் தனியாக போட்டிருக்கேன், நல்லா ஃபுல் பேர்ல்ஸாக இருக்கா, ஃபீமேல்ஸ்லாம் தனியாக வச்சுருக்கேன். இது ஹைப்ரிட்லேயே பார்த்தீங்கன்னா அது கலர்ஸு பேர்ல்ஸுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரும், பெருசு நல்லா அது 8 பாப்ட் ஆகிட்டு அது மெயில் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறோம்ல, அதுலேருந்து 1000 ஆரம்பிக்கும். எஸ்ஆர்டிலாம் ஒரு 250, 300, 500, அது குவாலிட்டி ஏற்ற மாதிரி தெரியும். இந்த மாதிரி மான்ஸ்டர் காக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்னா 1200 தரும், ரீட்டெயில்னா 1005 1080 வரைக்கும் வரும். அது இந்த குவாலிட்டி கலர்ஸு கோயில்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இவங்களோட கேரிங் வாட்டர் கண்டிஷன் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், இது ரெண்டு இருந்தாலே போதும். ஹோம் ப்ரீடுக்கு அந்த பிரச்சனை இருக்காது ரொம்ப, பட் இம்போர்ட்டடுக்கு மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அது வந்து டெம்பரேச்சரும் வந்து வாட்டர் கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் போதும். டூ அண்ட் ஹாஃப் ஃபீட்லேருந்து நம்ம 3 feet அது வரைக்கும் வச்சாலே நல்லாயிருக்கும். 2.5 feet இருந்தாலும் ஓகே. இதெல்லாம் 3 feet, இந்த கீழே இதெல்லாம் 3 feet, அந்த மாதிரி டேங்க்லாம் இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பேர் இதெல்லாம் 3 feet. டேங்க்லாம் ரிஸ்க்கு ஜி, அதை எடுத்துகிட்டு போகிறது. இங்கே லோக்கல் ஆளுங்கன்னா சொல்லிவிடுவோம், இங்கேயே இருக்காங்க ஹோல்சேல் ஷாப்லாம், அவங்ககிட்டே நம்பர் கொடுத்துருவோம், அவங்களே வீட்டில் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணதான் சொல்லியிருக்கீங்க, ஸோ அதுக்கு ஏதாவது அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணிக்கலாம்? ஆமாம் கண்டிப்பாக, நம்ம பண்ண மாட்டோம் டெலிவரி. அது ஃபிஷ் வேணும்னா நம்ம ப்ரொஃபஷன் கோரிக்கை அனுப்பிச்சி விட்ருவோம், இல்லைன்னா லிங்க்கு ரேபிடோ இது மாதிரி வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
அதுக்கு என்ன சார்ஜஸ் வருது? இங்கே லோக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 150-200 அப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு செட்டப் வந்துட்டு நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்கணும், நீங்கள் செட்டப் பண்ணி தருவீங்களா? நான் பண்ணி தருவோம். செட்டப்பு வந்து ஃப்ளோரான்ஸில் ரொம்பலாம் பெரிய செட்டப் இருக்காது. சிம்பிளாக என்ன நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பண்ணி தரலாம். ஸ்டோன்ஸ்லாம் வேணுன்னாக்கோ ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பெருசாக இருந்தால் நல்லது. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து முழுங்கிடும் ஸ்டோன்ஸ்லாம். அது ஃபில்டர் என்ன மாதிரி ஃபில்டர் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கோ ஓரளவுக்கு அக்ரெசிவ் ஃபிஷுக்கு தான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வைக்கக்கூடாது, அதுவே சாப்பிட்ருவோம். இது மாதிரி நம்மளே ஓனாக மேக் பண்ண ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அக்ரெசிவ் ஃபிஷஸ்க்கெலாம் நாங்களே பண்ணி வச்சுருக்கோம். அதுவே பக்கா க்ளீனாக இருக்கும் டேங்க்கு. அந்த உங்களுக்கு ஸ்பாஞ்செலாம் உள்ளே தான் இருக்கும் பாட்டிலுக்குள்ளே. இது இந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டோன்னா அதே சாப்பிட்ருவோம் ஃபுல்லாக. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து போயிடுச்சு. இதுக்கு என்ன போனனால என்ன பண்ணிருக்கேன், உள்ளே ஒரு ஸ்பாஞ்சு நார்மல் ஸ்பாஞ்ச் கட் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு ரிங் பவுண்டர் சிஸ்டம். அது டைட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா டஸ்ட்டு வெளியே வந்துன்னே இருக்கும். கலெக்ஷன்ஸ் இப்போ எல்லாருக்கும் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன். இது பாருங்கள், இதுலேயே பார்த்தீங்கன்னா ரேக் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்லேயே பார்த்தீங்கன்னா 10 மீல் இருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு ரேக் இருக்குது, அது மாதிரி 4 ரேக் வருது ஒரு இது ஸ்டாண்டுக்கு 4 ரேக்கு. இதெல்லாம் இப்போ தான் ஃபேட் ஆகிருக்கு, ஜிபி தான் எல்லாமே ஃபேட் ஆகுது, கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஒரு ஒரு ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃபேட் ஆகிடும். அது மாதிரி பேபிஸ்லேயே ஃபேட் ஆகிடும், இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் 1.5-2 இன்ச்லேயே ஃபேட் ஆகிடும். ஹைப்ரிட் இதெல்லாம் அந்த ப்ரீட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேஎம்எல்லும் ஜிபியும் போட்டு எடுக்கிறதுனால ஃபேடிங் ரேஷியோ ரொம்ப லேட்டாக தான் இருக்கும். சில இதெல்லாம் ஃபேடே ஆகாது. இதெல்லாம் ஃபீமேல், இதுவும் ஃபீமேல் தான். எல்லாமே நல்லா ஃபுல் ரெட் ரெட் சில்லி மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஃபீமேல்ஸ் ஃபுல்லாக பேண்ட் ஆரஞ்சு டார்க் ரெட்டு. ஒன்று கலர் காட்டுறேன், ஏன்னா அந்தளவுக்கு கலர் அதில் தெரியாது உள்ளந்தா. ஏன்னா லைட் போடணும், லைட் போட்டாலும் மீன் செஸ்ஸாகும். நியூ டேங்க் வந்துருக்குல்ல, தெரியுதுங்களா? இதெல்லாமே ஃபீமேல் தான். இதெல்லாம் சேல்ஸ்க்கான ப்ரீடிங்க்கு. சேல்ஸ்க்கெலாம் இதே லைனேஜில் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் சேல்ஸ். ஏன்னா அப்போதுலேருந்து வச்சாதான் நம்மளுக்கு எக்கு கரெக்டாக அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு 10-20 டைம்ஸ் எதுவும் வைக்கும். இது ஆல்மோஸ்ட் ஏற்கனவே வச்சுட்ருக்கோம் ஒரு 10 டைம்ஸ் மேலே. மேக்ஸிமம் வச்சாலே இன்னும் ஒரு 5-6 டைம்ஸ் வச்சா வைக்கும். ஸோ இவங்க வந்து ப்ரீடிங்லாம் நம்ம எந்த மாதிரி ஏஜ்லேருந்து ப்ரீடிங் பண்ணுவோம்? ஃபீமேல் பிரச்சனை இல்லை, 2 இன்ச்சஸ்லேருந்து எக்லேயே பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம ப்ரீடிங் ப்ராசஸ் பண்ணிடலாம். மேலுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஆஃப்டர் தானே நம்ம பண்ணுவோம். 1 இயர் ஒரு 8-9 மந்த்லேயே நம்ம ட்ரைனிங் மாதிரி இது மாதிரி செட்டப் பண்ணிடலாம். அது பண்ணி வச்சோம்னா அந்த ப்ரீடிங்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். மேல் ஃபீமேலேருந்தாலும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் மேலு, அந்த ப்ரீடிங் ப்ராசஸும் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம 1 இயருக்கு மேலே நம்ம பேபிஸ் எடுத்தோம்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கஸ்டமர் கேட்கும்போது இது மாதிரி எக்லே பண்ணுற ஃபீமேல்ஸ்லாம் எடுத்து வச்சுருவோம் தனியாக. இதெல்லாம் ஒரு ப்ரூவன், அது எக்லே பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்பாங்க, அது மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். எப்பவுமே இது மாதிரி SRD இதெல்லாம் எப்பவுமே ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஜிபி மட்டும் நம்ம ஹை குவாலிட்டி கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரீட் எடுப்போம். ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் 1 மந்த்ஸ் தான் எடுப்போம். இப்போ எல்லாமே ஸ்டாக்ஸ் போன மந்த்தோட எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நியூ ஸ்டாக்ஸ் தான் க்ரூமிங் போட்டிருக்கேன், இதுலேருந்து வரதை எடுத்து கொடுக்கலாம். இதுலேயே நிறைய எட்டு அதை காட்ட முடியல, அதுலேயும் வந்துருப்பாங்க. ஒரு 10-12 மீன் கிட்ட மேலே எட்டு பாப்பம் போயிடலாம், அது மாதிரி எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இவங்க வந்து ஒரே டேங்கில் போட்டு வளர்க்கலாமா? ஆஹா, அது மாதிரி பண்ண முடியாது, அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10-15 இதுனா 1 அவுட்டாக கூட அடிச்சுக்காது. இப்போ 2 விட்டோம்னா அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கோங்க எதுனா ஒன்று. ஸோ இவங்க வந்துட்டு ஃபைட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாண்ணா? ஆமாம்மா, எந்த மீன் மற்ற மீன்லாம் விட்டாலாம் இது பண்ணோம். இதுக்கு கேட்ட மாதிரி சிக்கலேட் ஐட்டம் பேரட்டு இந்த மாதிரி ஃபிஷ்லாம் போட்டோம்னா இருப்பேன். ஆஸ்கர் இது மாதிரிலாம் போட்டால் சிங்கிள் மீன் மட்டும் போடலாம், அரோனா கூட குரூப் போடலாம். ஃப்ளோரானா அரோனா ஒன்றாக தான் இருக்கும். சிலது என்ன அடிச்சுக்கலாமா தெரியல, நான் எதுவுமே வச்சது எதுவுமே அடிச்சுக்கல. ஃப்ளோரான அரோனாவும் அது மாதிரி செட் பண்ணி வேணா கூட தரலாம் கேட்குறவங்களுக்கு.
ஆல்மோஸ்ட் இந்த பேட்ச் காலி ஆயிடுச்சு. இதுலேருந்து இது ஒரு 500 to 600. இதெல்லாமே ஜிபி தான், ஜிபி டாய் சில்க்கு இதெல்லாம் இப்போ ஃபேட் ஆகும். இது ஃபேட் ஆனதில் அந்த கலர் வந்துடும், அந்த ரெட் பேஸ் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் இருக்குது உள்ள லைட்டாக பிடிச்சி. அப்படியே நிறைய தப்பிச்சிருங்க. இதுலேயும் நிறைய ஃபேட் ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இப்போ இனிமேல் தான் க்ரூம் பண்ணணும். கலர்ஸ் இல்லையே வருது தெரியுதுங்களா? ஜிபி கலர்ஸ் இதுலேயே இப்போ கலர் வருது பாருங்க. டெய்லெல்லாம் ஆரஞ்சு நல்லா கலர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வர்றதெல்லாம் எடுத்து அப்படி க்ரூம் போட ஆரம்பிச்சிடும். இதுலேயே தாய் சில்க்லாம் இருக்குது. தாய் சில்க்லாம் ஹோல்சேலில் அப்படியே கம்மியாக தான் கொடுத்துருவோம், 80 ரூபா அப்படி கொடுத்துருவோம். இது எல்லாமே ரெட் சில்லி எஸ்ஆர்டியோட லைனு. மேல்லாம் கொடுத்தாச்சு, இதில் இருக்குது எல்லாமே ஃபீமேல்ஸ். நல்லா கலராக இருக்கும். சைஸ் எல்லா சைஸும் இருக்குது. 250 1000 வரைக்கும் இருக்குது இதில். பழைய செட்டப்பு, இந்த டேங்க் மட்டும் உள்ளே போடல, மற்ற எல்லாம் டேங்க் உள்ளே போட்டாச்சு. இது ஃபீமேல்ஸ் மட்டும் இங்கே போட்டு வச்சுருக்கேன். யாருனா ஃபீமேல்ஸ்லாம் கேட்பாங்களே அதை இங்கே எடுத்துக்க சொல்லலான்ட்டு. இந்த இதுலேயும் கொஞ்சம் பெரிய ஃபீமேல்ஸ் இருக்குது. கேஎம்எல் ப்ரீடிங் தான், ரெட் கேஎம்எல், க்ரீன் கேஎம்எல், எல்லாம் கேஎம்எல் வெரைட்டியும் ஜிபி வெரைட்டியும் எல்லாமே இங்கே இருக்கும். எஸ்ஆர்டியும் நிறைய இருக்குது. எஸ்ஆர்டி கிளைமேட் சில்லுன்றதுனால இது வந்து க்ளோஸ்லேயே வச்சுருப்பேன், அதனால தான் கொஞ்சம் ஃபிஷிங்கை பயப்படுதுங்க. இது கரெக்டாக 1 வீக் பேபிஸ் எல்லாமே. இது எல்லாமே ஜிபி. இதுக்கப்புறம் அங்கே எஸ்ஆர்டி அந்த பேபிஸ் இருக்குது. இங்கே இருக்கிற கேன் கீன் எல்லாமே காலி பண்ணிட்டோம் ஃபுல்லாக, எல்லாமே அங்கே க்ரூமிங் போட்டோம். இதெல்லாம் நானே செஞ்ச ஃபில்ட்ரு பேபிஸ்க்காக. அந்த இண்டஸ் ஃபில்டர்லாம் பாஞ்ச் ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா சக் பண்ணல உள்ளேருந்து, உள்ளே குட்டிங்க மாட்டிக்கும். அதனால் ஒரு பைப் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு டைட்டாக ஸ்பாஞ்ச் சுற்றிருப்போம். குட்டிங்லாம் உள்ளே போகாத அளவுக்கு மேலே ஃபில்டர் ஆகிட்டு, அந்த அழுக்கெலாம் ஃபில்டர் ஆகிட்டு மேலே வந்து தண்ணி கொட்டுற மாதிரி உங்களுக்கு. ஆமாம், இல்லைன்னா குட்டிங்களாம் போய் உள்ளே போய் மாட்டிக்கும். அதனால் அதை செஞ்சேன். இது ஒரு ஸ்பாஞ்ச் பாருங்க, சிம்பிளாக வெறும் வெறும் ஸ்டோன் இருக்கணும்னா ஸ்டோன்லேயே ஸ்பாஞ்ச் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டா போதும், அதுவும் ஃபில்டர் ஆகிடும். இதே செட்டப் தான் அதுலேயும் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் குட்டி குட்டி இதுதானே? ஆமாம், ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கலாம் உங்களுக்கு. இந்த அவுட்டரில் கூலிங்கில் தாங்கிறது குட்டிங்க மட்டும் தான் தாங்குது, மற்றதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிடுது. ப்ரீடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, இந்த பானைக்கு வர பார்த்திங்களா பிளேட்டு, அந்த மாதிரி பிளேட்டு ஒன்று வாங்கி வச்சுட்டு ஒரு மேல் ஃபீமேல் வச்சுட்டு ஒரு டிவைடர் வச்சிட வேண்டியதான். டிவைடர் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப் மாதிரி வச்சுருங்க, கட் பண்ணி சிம்பிளாக. ஏன் அந்த பைப் வைக்க சொல்கிறேன்னா, திடீர்னு ஃபீமேல் அடிக்க வந்ததுன்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அதுக்காக தான் இது வைக்க சொல்கிறேன், ஒரு சேஃப்டிக்கு. ஓகேங்களா? அது வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன சொல்கிறேன், அந்த ஏஜ் வந்தாலே அந்த ப்ரீடிங் ப்ராசஸ் நடக்கும். அது நடக்கும்போது பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 டேஸில் எக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபீமேலு. அது மேல் ஃபெர்டைல் பண்ணோன்னா 3 டேஸில் பொரிய ஆரம்பிச்சிடும் குட்டிங்க. ப்ரீடிங் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி, அந்த குட்டிங்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அதுக்குன்னு தேவையான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அந்த ஆட்டிமியா இதெல்லாமே நீங்கள் ஆட்ச் பண்ணி போடணும் பேபிஸ்க்கு, அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவனே தான் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும்.
எல்லாரும் வந்து நான் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் சொல்லி தருவேன், மேல் ஃபீமேல் வாங்கிடுவாங்க, ப்ரீடிங் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, ப்ரீடிங்லாம் எடுத்துருவாங்க, ஆனால் குட்டி வளர்க்குறது மட்டும் தான் கஷ்டம். எல்லாமே இது இந்த லைட்டில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மீன், நல்லா லைட்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் மீன் எல்லாமே. இது வந்து கிளாசிக்கு, ஒரு பேட்ச் வந்தது எல்லாமே சேல் ஆகிடுச்சு, அவர் மட்டும் தான் இருந்தார், சைஸ் சைஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் சும்மா ஒரு ப்ரீடிங் போட்டிருக்கோம். அடல்ட் எடுத்தாங்கன்னா ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு மட்டும் தான் அடல்ட் வாங்குவாங்க. இப்போ வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சின்ன சைஸில் தான் இருக்கணும். சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரைஸாக எடுத்திங்கன்னா அது மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 10-15 பீஸ் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் க்ரூம் பண்ணால் தான் அது மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் மேல் கன்ஃபார்ம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லேயே பாருங்கள், சில இதெல்லாம் நல்லா எடுத்து வந்திருக்கும்ல சின்னதுலேயே, அது பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருக்கும். நான் உங்களுக்கு வலை அந்த தான் பிடிக்க முடியும். அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸே பார்த்திங்கன்னா நல்லா எட்டு இருக்கு பாருங்க, பாப்பா எட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு மேல் கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி சைஸ்லேருந்து நம்ம எடுத்து க்ரூம் பண்ணது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சிலே எட்டு பாப்டு ஆகிட்டா மேல் கன்ஃபார்ம் ஆகிட்டோம்னா நம்ம க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி டைம் அந்த மாதிரி சைஸ்லேருந்து எடுத்து வளர்க்கலாம். ஏன்னா எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது எல்லாமே எட்டு சூப்பராக இருந்தது. நான் தான் இடத்த ஷிஃப்ட் பண்ணி இப்படி மாற்றினேன், எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு. இதுவே என்னோடய வீடியோவிலே போட்டுப்பேன் யூடியூப்லேயே, அப்பயும் நல்லா எட்டு பேர் ஸ்பெஸாக இருந்திருக்கும் கூட்டிங்களுக்கு. இந்த மாதிரி கிளைமேட் மாற மாற இந்த மாதிரி எட்டு ஸ்பெஸாகவும் அது மாறினே இருக்கும். அதுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும் மீன். ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் வந்துட்டு தண்ணியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்? அப்படி இல்லை, தண்ணி அழுக்காகும் போதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடணும் அவ்வளோதான். நம்ம செட்டப்பு தான், நம்ம நல்லா ஒரு டாப் ஃபில்டர்லாம் போட்டு கீழே ஸ்டோன்ஸ்லாம் போட்டு எல்லாமே செட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரீசர்க்குலேஷன் இருக்க மாதிரி செட் பண்ணிட்டோம்னா அழுக்கு ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்க்காக சின்ன சின்ன இடத்துல க்ரூம் பண்ணுறதுன்னா நம்ம அடிக்கடி மாற்றி ஆகணும். ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் லைட்டாக டாப்அப் பண்ணினே இருக்கணும். வீட்டில் செட்டப் பண்ணுறதுக்கு அப்படி தேவைப்படாது, ஏன்னா டாப் ஃபில்டர் செட் பண்ணிலாம் ஸ்பாஞ்செலாம் செட் பண்ணிட்டோம்னா அழுக்கெல்லாம் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கும். மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்னல் ஃபில்டராக இருந்தாலும் டாப் ஃபில்டராக இருந்தாலும் எது இருந்தாலும் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு ஒரு ஃபிஷ் வந்துட்டு எங்களை பார்த்தீங்க, ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்கள் சேனல் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கண்ணா. என் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிபின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள், பிஜிபி அக்வா கிங்டம்னு சொல்லிட்டு வரும். என்னோட சேல்ஸ் லிங்க் எல்லாமே எல்லாம் தான் போடுவேன், எல்லா ஃபிஷஸும் அதில் போய் பாருங்கள். நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாமே இருக்கும்ல. ஓகேங்களா, அதில் ரெகுலராக நீங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷஸ் போடும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ்.